ஓகேங்க சார், நம்ம நாளைக்கு வந்து சைட்டை நேர்ல பாத்துக்கலாம். ஓகே மேடம், நாளைக்கு பாத்துக்கலாம் மேடம். அப்ப சரி சரி, நாங்க கிளம்புறோம். வாங்க மேடம், வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ. என்ன கஜேந்திரன், என்ன பதட்டமா இருக்கீங்க? சார், நீங்க சொன்ன மாதிரி ஐஸ்வரி அம்மா எந்த கம்பெனிக்கு போனாங்க, எந்த இடத்த வாங்க போனாங்கன்னு விசாரிச்சேன். பிஎம்டி ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு தான் ஐஸ்வர்யா மேடம் போயிருக்காங்க. பிஎம்டியா? அந்த கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி ஆச்சு. அந்த கம்பெனிக்கு எதுக்கு ஐஸ்வர்யா போனா? அவங்க மேக்ஸிமம் இந்த பள்ளிக்கண் ஏரியால தான் இடத்த காட்டுவாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையான இடமாச்சு. இவ எதுக்கு அந்த இடத்த செலக்ட் பண்ணு தெரியலையே. ஐஸ்வர்யாம்மா, ஒரு நிமிஷம். தொழிலாளர்கள் நில விஷயமா நீங்க போன ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி ஐஸ்வர்யாம்மா. ஃப்ராட் கம்பெனி? அந்த கம்பெனிக்கு எதுக்குமா போனீங்க? பள்ளிக்கர்ணேலியா வீடு வாங்க போறீங்க? நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தனிப்பட்ட முறையில நீங்க என்ன செஞ்சாலும் நான் அதை கேட்டுக்கவும் மாட்டேன், கண்டுக்கவும் மாட்டேன். ஆனா நீங்க கம்பெனி சம்பந்தமா ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கும் போது அத பத்தி நான் கேட்டு விசாரிக்கிறது ஒன்னு தப்பு இல்லம்மா. அதுக்காக நான் எங்க போறேன், என்ன பண்றேன்னு விசாரிக்கிறதா உன் வேலையா? அதுக்குன்னு தனி ஆளு வச்சு நீ வேவு பாக்குறியா? அருண், கோச்சுக்காதீங்கம்மா. கரெக்டான இடத்த வாங்கணும்ல, அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, நாங்க கொஞ்சம் பாக்கணும். நீ ஒன்னும் பாக்க தேவையில்ல. படிக்காத நீயே இவ்ளோ யோசிக்கும் போது படிச்ச நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். நீ அத பத்தி கவலைப்படாத, நான் கரெக்டான இடத்த தான் வாங்கிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் நான் உனக்கு டாக்குமெண்ட் கொடுக்கறேன். ஒரு நிமிஷம்மா, நீங்க பணம் எதுவும் கொடுக்கலையே. 50 க்ரோஸ் அட்வான்ஸ் இப்பதான் கொடுத்துட்டு வரேன். 50 கோடியா? ஐயோ, ஏமா அவசரப்பட்டீங்க? நீயே இவ்ளோ பதட்டப்படுற, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வாய்ஸ் விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு சும்மா விடக்கூடாது பார்வதி, பின்னாடி நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமா மாமா, நாம நேரடியா அங்கேயே போய் விசாரிக்கலாம். வாங்க. சரி வா. போலாமா? வாங்க. போலாம் சார். ஆண்டி, ஆதி சொல்றத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த ரியல் எஸ்டேட் காரன் நம்மள ஏமாத்திருப்பானோ? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னு இங்க நின்னு பேசிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? நாம ஒன்னு பண்ணலாம் ஐசு, அவங்க அந்த ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள நாம அங்க போய் விசாரிப்போம். வா, போலாம் போலாம். வாங்குற நீங்களும் நல்லா இருக்கணும், விக்கிற நாங்களும் நல்லா இருக்கணும். சரி, ராகு காலம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சார், எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். சரிங்க சார். சார், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து வந்தாங்களே மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா, அவங்க மறுபடியும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். ஏதோ பர்சனல் மேட்டர், உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்க எதுக்கு திரும்ப அங்க வந்திருக்காங்க? அப்படிலாம் திரும்ப வரக்கூடாதே. சரி, என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். சார், இந்த டாக்குமெண்ட் படிச்சுட்டு இருங்க, நான் அது ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி சார். ஓகே சார். இந்த இடத்துல
அவங்க ஏன் வந்திருக்காங்க? தெரியல சார், வெயிட் பண்ணி பாப்போம். மேடம், எப்படி உங்களை வர சொன்னாங்க? வாய் சார், என்ன ஏதுன்னு விசாரிச்சா தெரிஞ்சிருப்போம். நம்மள கூட ஏமாத்திர முடியுமா என்ன? வாங்க 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 மேடம், உட்காருங்க உட்காருங்க மேடம். என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? என்ன விஷயம் மேடம்? அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் வேணும். அது எங்களோட லாயருக்கு கொடுத்து வெரிஃபை பண்ணணும். நீங்க பார்த்து ஓகே சொல்றீங்களா மேடம்? நாங்க ஓகேன்னு தான் சொல்லிட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு உங்க மேல டவுட் வந்திருக்கு. தப்பு தப்பு, உங்களுக்கு வந்திருக்கிறது தப்பான சந்தேகம். உங்களை தப்பான ஆளுன்னு சொல்லி உங்க மேல டவுட் கிரியேட் பண்றாங்க, அதனாலதான் இந்த சந்தேகம் வந்துச்சு. எங்க கம்பெனியோட குரோத்த பார்த்து பொறாமப்படுறவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் நீங்க எப்படி மேடம் நம்புறீங்க? பல வருஷமா உங்களை மாதிரியே நாங்களும் ஜென்யூனா பிசினஸ் பண்றோம், அத புரிஞ்சுக்காம வந்து நீங்க எங்களை பிளேம் பண்றீங்க. இது உங்களுக்கே நியாயமாப்படுதா சொல்லுங்க மேடம். பொறாம பிடிச்சவங்க யாரோ உங்க மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க, அதனால தயவு செய்து அவங்க நம்பாதீங்க. Excuse me. Yes, sir. நாங்க ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருந்து வரோம். உங்க பாஸ் பாக்கு. உங்க நேம் சார்? ஆதித்யா. பார்வதி, அருண். ஓகே சார், ஒரு நிமிஷம். சொல்லுமா சார், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து மிஸ்டர் ஆதியும் மிஸ்ஸஸ் பார்வதியும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஆதித்யா குரூப்ல இருந்து ஆதியும் பார்வதியும் என்ன பார்க்க வந்திருக்காங்களா? ஆமா சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அவங்க தான் உங்க மேல டவுட் கிரியேட் பண்ணாங்க. சரிமா, அவங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு, நான் கூப்பிடுறேன். ஆ ஓகே சார். சார், உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகே பாருங்க. அந்த ஆதியும் பார்வதியும் தான் எங்க மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, அவங்களை கூப்பிட்டு பேசி கிளியர் பண்ணுங்க. நாங்க இங்க மறைஞ்சிருந்து பாக்குறோம். சரி, நீங்க உள்ள போங்க, நான் கூப்பிடுறேன். உள்ள வாங்க, உள்ள வாங்க. கதவு முடிங்க, முடிங்க. ஹலோ சார். அவங்களை உள்ள வர சொல்லுமா. ஓகே சார். உங்களை எப்படி உள்ள கூப்பிடுறாரு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போனீங்கன்னா எப்படி ரூம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சார், என்ன வேணும்? நாங்க ஆதித்யா குரூப். ஐஸ்வர்யா அம்மா உங்ககிட்ட 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து இடம் வாங்கி அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அந்த இடத்தோட டாக்குமெண்ட் வேணும். அது அது எதுக்கு மேடம்? நான் உங்ககிட்ட தரணும். அது எங்க கம்பெனிக்காக வாங்கின இடம். அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு நாங்க பாக்கணும். மேடம், அது ஐஸ்வர்யா மேடம் பாத்துட்டாங்க. இடம் வாங்குறது ஐஸ்வர்யா மேடம் மட்டும்தான், வேற யார் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் கூடாது. அது தொழில் தர்மமே கிடையாது. உங்க மேல சந்தேகம் வந்து கேட்கும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இடம் பிடிச்சா அப்ப நீங்க ஃப்ராட் பண்றீங்கன்னு தானே அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா?
என்னோட இடத்துக்கு வந்து என்னையே தப்பா பேசுறீங்களா? இன்னொரு தடவை தப்பா பேசுனீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அத ஐஸ்வர்யா மேடத்துக்கிட்ட சொல்லி அவங்கள வந்து எங்கிட்ட கேட்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்ல, நீங்க மூணு பேர் கிளம்புங்க. கிளம்புன்னு சொல்றல, கிளம்புங்க. கிளம்புறோம். டாக்குமெண்ட்ல மட்டும் நாளைக்கு ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க அனுபவிக்க போற தண்டனை பெருசா இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. வாங்க மாமா. மீசக்கார சொன்னது புரிஞ்சலங்க, வரேங்க. மாமா இப்ப என்ன பண்றது? டாக்குமெண்ட் இல்லாம அந்த இடம் ஃபோர்ஜரி இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மாமா அந்த இடத்துக்கே போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா ப்ரோ, அண்ணி சொல்றதும் கரெக்ட் தான். நாம அந்த இடத்துக்கு போவோம், கண்டிப்பா ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். சரி வாங்க போலாம். போலாம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எங்களுக்கு உங்க மேல எப்படி டவுட் வந்ததுன்னு? அட நீங்க வேற மேடம், அவங்களுக்கு ஐஸ்வர்யா மேடம் மேல பயங்கர பொறாம, வேற எதுவும் இல்ல. கேட்டியா? நான் கடவுளை நம்புறவன், என் மனசாட்சிக்கு பயப்படுறவன். சுட்டு போட்டாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன். நீங்க தைரியமா என்ன நம்பலாம். ஓகே சார், இப்ப எனக்கு புரிஞ்சது. நாங்க கிளம்புறோம். ஓகே மேடம், வாங்க வாங்க. என்ன சார் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம பசங்களை போன் பண்ணி வர சொல்லி அவங்க காரியத்தை பிடிங்க சார். டேய் அண்ணா உள்ள வாங்கடா. அந்த வரணா. சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆதிக்கும் பார்வதிக்கும் நம்ம மேல டவுட் வந்துருச்சு. நிச்சயமா அந்த இடத்தோட ஒரிஜினல் ஓனரை அவங்க தேடி போவாங்க. ஏன்னா அந்த ஓனரை வச்சுதான் நம்மளை மடக்க முடியும். அது நடக்க கூடாது. அந்த ஓனரை தூக்கிடுங்கடா. வெறும் புதர்காடா இருக்கு. அவசரத்துல ஏதாவது ஹாஸ்பிடலுக்கு போகணும்னா கூட பக்கத்துல எங்கயும் இருக்காது போல இருக்கே. ஆமா நீ, இது சிட்டி லிமிட் குள்ள வராது. ஸ்கூல், காலேஜ், பஸ், ட்ரெயின், ஹாஸ்பிடல் இந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டியுமே எதிர்பார்க்க முடியாது போல இருக்கே. நம்ம வர்க்கர்ஸ்க்கு வீடு கட்டி கொடுக்க இது ரைட் லொகேஷன் கிடையாது. எதை வச்சு ஐஸ்வர்யா இதை சூஸ் பண்ண? இதுல வேற அட்வான்ஸ் பேமெண்ட் 50 கோடி ரூபா கொடுத்துட்டேன் சொல்றா. இந்த மொத்த இடமும் 50 கோடி தேராது போல இருக்கு. மாமா முதல்ல இப்ப நம்ம பாத்துட்டு வந்தவன் இந்த இடத்தோட சொந்தக்காரனா தெரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கு என்ன வழின்னு பாக்கலாம். இப்ப நம்ம வந்ததே அந்த டவுட் கிளியர் பண்ண தானே. ஆனா ஒரு போர்டு கூட கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. ப்ரோ அங்க பாரு ஒரு சின்ன போர்டு இருக்கு. சரி வாங்க போலாம். போலாம் ப்ரோ. என்ன ப்ரோ அவ்வளவு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனின்னு சொல்றானுங்க, வெறும் பேனர் அடிச்சு விட்டிருக்காங்க.
மாமா, பின்னாடி ஏதோ போர்டு இருக்கு பாருங்க, அது மேல ஓட்டி இருக்காங்க. அருண், அது என்னன்னு போய் பாரு. பாக்குறேன் ப்ரோ. இந்த இடம் விற்பனைக்கு இல்லை, குத்தகைக்கும் விடப்பட மாட்டாது. என்னமாமா இது? வேற யாரோ நினைச்சு சீட் பண்ணி ஏமாத்தி, ரியல் எஸ்டேட் காரன் நல்ல ஐஸ்வர்யா நம்ப வச்சு ஏமாத்தி 50 கோடி ரூபா சுருட்டி இருக்கான். அந்த ரியல் எஸ்டேட் காரன் ஐஸ்வர்யாவுக்கு பட்டநாமம் போட்டான் ப்ரோ. நான் இதை போய் இப்போவே அம்மா கிட்ட சொல்ல போறேன். சின்னையா இருங்க, அம்மா கிட்ட சொல்றதுல அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அந்த போர்டில் இருக்கிற வக்கீல் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு அவரை போய் பார்த்து இந்த ஃப்ராட் தனம் எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த 50 கோடியே திரும்ப வாங்க முடியும். அண்ணி, இதெல்லாம் பார்த்தா வாங்க முடியும் நீங்க நம்புறீங்களா? அதெல்லாம் முடியாது அண்ணி. அந்த வக்கீல பார்த்தா வாங்கலாம் சின்னையா, அதான் நம்பர் இருக்குல்ல. சரி பார்வதி, அருண் ஆபீஸ்ல ட்ராப் பண்ணிட்டு நம்ம நேர்ல போய் வக்கீல பார்த்து வரலாம். ப்ரோ நானும் வரேன் ப்ரோ. இல்ல அருண், நீ அங்கே இரு, நாங்க போய் பார்த்து வந்துடும். சரியா? சரி ப்ரோ. அந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணு. நோட் பண்ணிட்டேன், வாங்க போலாம். கிளம்பமா? சரி வா. எஸ், நீங்க சொல்ற அந்த இடம் 10% என்னுடைய கிளையண்ட்டுக்கு சொந்தமான இடம் சார். அந்த இடத்துக்கும் பிஎம்டி ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் அந்த இடத்துடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பாருங்க. இதுல ஈசி, மதர் டாக்குமெண்ட்ஸ், சிஎம்டி அப்ரூவ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் எப்படி சார் பிஎம்டி ரியல் எஸ்டேட் காரங்க நீங்க வச்ச போர்டு மேல இன்னொரு பேனர் ஒட்டி அவங்க இடம் சொல்றாங்க? சார், நீங்க ஏன் சார் இதை தட்டி கேட்காம இருக்கீங்க? அதனால இடம் வாங்குற பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? உண்மைதான் மேடம். போய் ஒரு தடவை வார்னிங் கொடுத்துட்டு வரலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒரு தடவை பண்ணலாம், டெய்லி அதே வேலையை செய்ய முடியாதுல்ல. ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா சார். உங்களோட ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி எவ்வளவு பெரிய நிறுவனம், உங்க ஆளுகளே போய் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்கிட்ட ஏமாந்துருக்காங்கன்னா இதுக்கு என்னன்னு சொல்றது சார்? அவங்க போட்டி மனப்பான்மையில இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விடுங்க, இந்த லேண்ட் ஓனர் எங்க இருக்காரு? அவங்க நாங்க பாக்கணும். லேண்ட் ஓனர் திருவேற்காடுல இருக்காரு. அவர் ரொம்ப வயசானவர். அவங்க கூட அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாமே ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க.